உச்ச நடிகரை வைத்து மலேசியா தாதா கதையை எடுத்த டைரக்டர் அடுத்து உச்ச நடிகரை வைத்து எடுக்கப் போகும் படத்துக்கு இப்போதே நடிகர்களை ஃபிக்ஸ் பண்ண தொடங்கிவிட்டார். அடுத்த படத்தில் உச்ச நடிகருக்கு பாரா பாலிவுட் நடிகையான வித்தியாசமான பால நடிகையை நடிக்க வேண்டுமென்று கேட்டாராம். அதற்கு அவர், என்னை ஒரு காலத்தில் அழகில்லாதவள் நடிக்க தெரியாதவள்னு விரட்டியடிச்ச தமிழ் படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாராம். கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர்ல நடிக்கும் படம் கவன். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் கல்பாத்தியஸ் அகோரம் ப்ரொடியூஸ் பண்ணியுள்ள இப்படத்திற்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி மியூசிக் ஸ்கோர் பண்ணியுள்ளார். ரீசண்டா ரிலீஸ் ஆன படத்தோட மியூசிக் ஆல்பத்துக்கு நல்ல ரீச் இருப்பதால் படத்தை மார்ச் 31 ரிலீஸ் அப்படின்னு கல்பாத்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 5 ஹீரோயின்களை வைத்து நான் அவனிலை படத்தின் ரீமேக்கையும் அதன் 2 பாகத்தையும் டைரக்ட் பண்ணவர் செல்வா. இவர் இப்போ அரவிந்த் சாமி ரித்விகா சிங் நடிப்பில் ஒரு படம் இயக்குகிறார். இப்படத்திற்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை. மேஜிக் பாக்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கணேஷ் தயாரிக்கும் இப்படத்தில் அரவிந்த் சாமி நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டரில்தான் நடிக்கிறாராம். தன் அழகை காட்டி பெண்களை விதவிதமாக ஏமாற்றுவாராம். ரித்திகா சிங்குடன் நந்திதா ஹாசினி ஆகியோர் நடிக்க இவர்களுடன் போலீஸ் அதிகாரியாக சிம்ரன் நடிக்கிறார். த்ரிஷா நடிக்க வந்து 10 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. எல்லா லாங்குவேஜிலையும் ஆல்மோஸ்ட் எல்லா முன்னணி ஹீரோக்கள் படங்களிலும் நடிச்சாச்சு. வயசு 31 ஆகியும் 2017லையும் த்ரிஷா பிஸியாக தான் இருக்கிறார். சதுரங்க வேட்டை படத்தின் 2 பாகம் மோகினி கர்ஜனை விஜய் சேதுபதியுடன் 96, சாமி படத்தின் 2 பாகம் உட்பட இந்த வருஷம் மட்டும் இதுவரை 7 படங்களில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாராம் த்ரிஷா. நடிகை பாவனா சில தினங்களுக்கு முன்பு காம வெறியர்கள் சிலரால் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இது சம்பந்தமாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் தன்னிடம் தவறாக நடந்த அனைவரும் தண்டிக்கப்படும் வரை சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று பாவனா கூறியிருக்கிறார்.